ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினாலஜி படிச்சிருக்கிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிரிமினாலஜி இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக 22 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினாலஜி ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ மெயினாக கிரிமினாலஜி படித்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாப் போகலாம், இன்னொன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறத வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சேனல் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போ நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. கிரிமினாலஜி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்துட்டு சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிரிமினாலஜி, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கோர்ஸாக எடுத்து யூஜியில் பிஜியில் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த ரிலேட்டடான ஜாப்ஸ் போகணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரிமினாலஜி சூஸ் பண்ணிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22 இருக்குது. நான் ஒன்று வேணால் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டிடெக்டிவ். ப்ரைவேட் டிடெக்டிவ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நம்ம ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடத்தி நம்ம அதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைக்கிது. ரெண்டாவது க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் சீன் அனலிஸ்ட், க்ரைம் லேபரட்டரி அனலிஸ்ட். ஸோ இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், க்ரைம் சீன் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் க்ரைம் லேபரட்டரி அனலிஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸில் க்ரைம் சீன் இருக்குது இல்லையா, அந்த க்ரைம் சீன் எவிடென்ஸு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா இருக்குது கிரிமினாலஜி படிச்சிருந்தா. அண்ட் தென் ஃபாரன்சிக் சர்ஜன். ஃபாரன்சிக் சர்ஜன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அனலைசிஸ். அதுக்கடுத்து எஃபிஐ எல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஜென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃபிஐ நீங்கள் கிரிமினாலஜி படிச்சிருந்தா ஆகலாம். அண்ட் தென் ஃபாரன்சிக் இன்ஜினியர், அதுக்கப்புறம் கன்சியூமர் அட்வொகேட். லா படிக்கலாம், லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரக் பாலிசி அட்வைசர். ஸோ ஒரு ட்ரக் பற்றியான பாலிசி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அட்வைசராக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம். அண்ட் தென் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அனலிஸ்ட். ஸோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் நமக்கு வந்துட்டு ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அனலிஸ்ட்டுக்கு இந்த கிரிமினாலஜி படிச்சிருந்தீங்கன்னா போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஜனல் க்ரைம் ப்ரிவென்ஷன் குவாடினேட்டர். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் வந்துட்டு நடக்கக்கூடிய க்ரைமை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு கிரிமினாலஜி படிச்சிருந்தோன்னா எப்படி எப்படிலாம் க்ரைம் நடக்கும், யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான க்ரைமாக பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரீஜனல் க்ரைம் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸராக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி கோரிலேஷன் குவாடினேட்டர். ஸோ இதே தான் அந்த ஏரியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எது இதெல்லாம் எப்படி வந்துட்டு தடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரிமினாலஜி படிச்சிருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்யூனிட்டி கோரிலேஷன் குவாடினேட்டர் ஆகிறதுக்கு கிரிமினாலஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ் ப்ரிவென்ஷன் ஆஃபீஸர், அதே தான் அந்த தெஃப்ட் எதுவும் நடக்காமல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஜூரி கன்சல்டன்ட். ஜூரி கன்சல்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது லா டிபார்ட்மெண்ட், லா வைஸ் சார்ந்தது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜூரி டிபார்ட்மெண்ட் கவுன்சிலர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இது ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் சீனுக்குள்ளே இந்த கிரிமினாலஜி க்ரைம் சீனுக்குள்ளே வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்ஷனல் ஆஃபீஸர், எந்த விதமான க்ரைமும் நடக்காமல் பார்க்குறது இவங்களுடைய வேலையாக பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரிமினாலஜி ப்ரொஃபஸர். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனில் கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக வந்துட்டு ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர். கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிளினிக்கல்ஸில் இருக்கக்கூடிய வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரைம் சீன் நடந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரிமினாலஜி படித்தவங்க கட்டாயமாக வந்துட்டு சைக்காலஜி படிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிரிமினல் அனலைசிஸ் பண்ணலாம், அதுக்காக ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரிமினல் ப்ரொஃபைலர்.
ஒரு கிரிமினல்ஸ் பற்றியான டோட்டல் ஸ்டடி பண்ணுறது, கிரிமினல் ரிசர்ச் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரிமினல் ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான 22 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிமினாலஜி படித்தால் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், ப்ரைவேட் ஜாப்ஸில் முழுக்க முழுக்க ரிலேட்டட் டு கிரிமினல் அந்த இது டிடெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய வந்துட்டு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் நீங்கள் போக ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறதுக்காக கிரிமினாலஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நான் போக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக தான் ஆக போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு கிரிமினாலஜி அப்படிங்கிறத எடுத்து படிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது கிரிமினாலஜிஸ் சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நான் ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு எஜுகேஷன் ரிலேட்டடான கட்டாயமான நியூஸோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.